சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சமையல் சம்மந்தமான வீடியோக்களை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு சொல்லி பார்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 2-3 துண்டு, சின்ன வெங்காயம் அதாவது பாதி வந்து பாதி வெங்காயம் வந்து சின்ன சின்ன பொடி பிடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய இதாக போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, வெள்ளைப்பூடு தேவையான வெள்ளைப்பூ நீங்கள் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ சேர்த்து நல்லது, நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லதான், வெள்ளைப்பூடு கொஞ்சம் நிறையா சேர்த்துங்க. அடுத்து சோயா, அடுத்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிள்ளை இது எல்லாமே வந்து தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் காய்கறிகள் என்ன பார்ப்போம், அதே மாதிரி எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வெஜிடபிள் பிரியாணியில் முக்கியமானது வெஜிடபிள்ஸ் தான். அடுத்து கேரட்டு, பீன்ஸு, சோயா, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு காய்கறி இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருந்தால் கூட என்ன வேணும் காய் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து வெஜிடபிள் பிரியாணியில் நமக்கு சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறி எல்லாமே, ஏன்னா கேரட்டு பீன்ஸ் தக்கன சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸ், சோயா இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பீன்ஸும் சோயாவும் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதனால் நல்லா சேர்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை வகையை வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதாவது கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பட்டை வகைகள் கேட்டாவே கொடுப்பாங்க, பட்டை வகைகள் சிறு எடுத்துக்கோங்க. நிறையா இடத்துல வேணாம், போதும் சிறிதளவு எடுத்துகிட்டா போதும். ஏன்னா இல்லைனா வந்து வாடை வந்து அந்த மசாலா வாடை அதிகமாக ஆரம்பிச்சிடும். பட்டை வகையை வந்து நம்ம அம்மியில் வச்சு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கு, பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் அம்மியில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க, பொடியாக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா பொடி பொடியாக எடுத்து அந்த பட்டை வகை இருக்குதுங்களா, அந்த மாதிரி பட்டை வகையை இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான வந்து எல்லாமே ஒரே இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி மசாலா போடும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே கருக விடாமல் பக்குவமாக போட்டு எடுத்தால் தான் வந்து பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வந்து அது சரிப்படாது சரிங்களா. அதனால் எல்லாத்தையும் பக்கம் பக்கத்தில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ குக்கரில் செய்ய போகிறோம், வெஜிடபிள் பிரியாணி குக்கர் செய்வோம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெய் ஏன்னா குக்கரில் போடுறப்போ வந்து கீழே ஒட்டக்கூடாது இல்லைங்களா, அடிபிடிக்க கூடாதுன்றதாக எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி கிட்டத்தட்ட வந்து மட்டன் டைப்லேயே மட்டன் டெஸ்ட்லேயே இருக்கும். என்ன நம்ம வந்து சிக்கன் மட்டன் மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்கோம், வெஜிடபிள் சேர்க்குறோம். இது மாதிரி நீங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோம்ன்ற பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கேளுங்க அவங்க என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகை நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை தவிர பட்டை வகை வந்து கொஞ்சம் ஒன்று நம்ம சேர்த்துங்க, ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கங்க. கருவேப்பிள்ளை, வெங்காயம், பச்சை மிளகாய், போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நல்லா கரெக்டாக அந்த பச்சை மிளகாய் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ் வந்து நீங்கள் போட்டுருக்கேன். பட்டர் பீன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே உரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட்டர் பீன்ஸ் வந்து நீங்கள் உரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்போனா ஈஸியாக இருக்கும்.
நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் சொல்லுவீங்களா, வெஜிடபிள்ஸ், சோயாபீன்ஸ், கேரட், வந்து வேறு எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸில். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரட்டு பீன்ஸ் என்று பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேகக்கூடியது. அதே பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சீக்கிரம் வேக முடியுங்களா, அதனால இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்க்குறது. பெருமளவு மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் சேருங்க, வெறும் மிளகா பொடி, தனி மிளகா பொடி சரிங்களா. மிளகாப்பு மிளகா அரைச்சினீங்க, தனியாக அரைச்சி வச்சு போட்டதே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பட்டை வகையை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து சேர்த்து அதாவது கிளறிட்டு இருக்க வேண்டியதான், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். புதினா மல்லி எந்தளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள் ரைஸை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் பிரியாணி அது என்ன பண்ணிங்கன்னா புதினா, மல்லி, சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அதுவே தனி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும். நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம கிளறும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா வந்து எல்லா காய்கறியும் நல்லா வேகும். மெயினாக வந்து தக்காளி பார்த்திங்க அப்படின்னா கரையும் இல்லைங்களா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னா வந்து தக்காளி கரையும், அதே மாதிரி எல்லா காய்கறியும் சீக்கிரம் வேகும். நல்லா நான் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அது மாதிரி முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நறுக்கி வச்ச வெங்காயம் தான் போட்டும் போது வதக்கிருக்கோம். அதுமாதிரி நம்ம முழுசு முழுசாக சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாமே வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் டைப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம், கண்டிப்பாக நீங்கள் இந்த இது வந்து கரெக்டாக சேர்க்கணும். நீங்கள் வந்து இஞ்சி எந்தளவு பெரிய வெஜிடபிள் பிரியாணி போதுக்கு இஞ்சி நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க நல்லதான். இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நல்லா ஃபுல்லாக வந்து மசாலா சாதம் அந்த இஞ்சி வெள்ளை போட்டு வெங்காயம் நறுக்கினது தான், அது நறுக்கி நம்ம அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த ஃபுல்லாக நம்ம அந்த அரைச்ச வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் மாதிரி வேணும் அதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா போடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுற காரணம் இதுதான். இந்நேரம் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றல அப்படின்னா நேரம் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், அதனால் அந்த வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிரேவியாக கிண்ட முடியாது. நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறது தான் முக்கியம். தேங்காய் வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் ஒரு அரை ஒரு அரை மூடி கா மூடி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் நம்ம அந்த எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அதை அரைச்சி வச்சதையும் ஊற்றிடுங்க.
கொஞ்சமாக போதும், கொஞ்சம் சேர்த்தா போதும். அவ்வளோ நல்லா ஃபுல்லாக நமக்கு வதங்கிருச்சு பிரியாணி தேவையான நம்ம மசாலா மாதிரி வந்து ஃபுல்லாக வதங்கி நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை எடுத்து போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீரக சம்பா இல்லைன்னா வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே இதே மெத்தட் யூஸ் பண்ணிங்க. அரிசி மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜீரக சம்பா வேணால் ஜீரக சம்பா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா பாஸ்மதி, பாஸ்மதி தான் பிரியாணிக்கு ஃபேமஸு, அதனால் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசியை கழுவி களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ண எல்லாமே போட்டுனீங்க. ஒரு மசாலாவாக ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை நீங்கள் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அரிசியை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதை எடுத்து போட்டு நீங்கள் வந்து அவ்வளோ பிரியாணி நமக்கு கிட்டத்தட்ட ரெடியான மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வெஜிடபிள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது அந்த அரிசி போட்ட முடியுங்களா அது எல்லாமே அந்த மசாலா மாதிரி இருக்குங்க, அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டளவுக்கு நல்லா கிண்டிக்குங்க. அதான் பார்த்திங்கன்னா வதங்க விடாதீங்க, வதங்க விடாமல் நீங்கள் வந்து இது வந்துடலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கிண்டி இந்த மாதிரி அரிசியோட கிண்டி எடுத்தால் தான் வந்து அது ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. நம்ம வந்து பிரியாணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பொல பொலன்ட்ருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கிண்டுங்க இருக்குது, ஏன்னா எடுத்தையுமே வந்து அரிசியை போட்டமே தண்ணி ஊற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாகாது, எல்லாத்தையும் ஒட்டி இப்போ கொசகொசனாயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கன்னா பொல பொலன்ட்ருக்கும். இது வந்து நீங்கள் என்ன அப்படிங்கன்னா ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா 4 கிளாஸ் தண்ணி அது மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அது மாதிரி உங்களுக்கு தேவையான எவ்வளோ அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றி சேர்ந்தா போதும் நமக்கு ஃபுல்லாக. அவ்வளோதான் நமக்கு வந்து எல்லாமே இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா அரிசி எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லாமே இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ குக்கரில் வந்து மூடி ஒரு இப்போ நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து குக்கர் எடுத்து நீங்கள் மூடிட்டு மூடிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான விசில், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி வைப்பீங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக சமைக்கும் போது எத்தனை விசில் வைப்பீங்களோ, இப்போ 2 விசில் வைக்கிறீங்கன்னா 2 விசில் இல்லை 3 விசில் அதுக்கு தானே வச்சு நீங்கள் 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு பிரியாணி நமக்கு வந்து ரெடியாச்சு, வெஜிடபிள் பிரியாணி ரெடியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிண்டவு நமக்கு தனித்தனியாக இருக்குது, கெட்டியாக எதுவுமே இல்லை, பொல பழந்தான் இருக்குது, அதனால் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு நெய் ஊற்றிக்குங்க, எலுமிச்சம்பழம் 4 சொட்டு விட்டுங்க, நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி கிண்டி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி வந்து சாட்டர்டே சண்டே வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அடுத்தப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் பார்த்தீங்களா. நமக்கு வந்து அது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, எதுவுமே வந்து கெட்டி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.